ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நம்ம கடைசியாக ஊற்றிக்கலாம், ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற தேவையில்ல. கடலெண்ணெய் ஊற்றிட்டு அடுத்தது ஏலக்காய் போடுறேன். ஏலக்காய் போட்டுட்டு அது கொஞ்சம் பொறு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறமே நம்ம பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இது மூணும் போட போகிறோம். இதோ எடுத்து வச்சிருக்கேன், பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இதையும் போட்டுட்டு நல்லா வெடிக்கட்டுங்க. வெடிச்சதுக்கு அப்புறமே நம்ம ஆனியன் ஆட் பண்ணலாம். ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 ஆனியன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ ஆனியன் நல்லா ரெட் ஆயிடுச்சுங்க. இதுல ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். அதை ஊற்றி நல்லா 10 ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா 10 ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு அடுத்தது டொமேட்டோவும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ இதில் டொமேட்டோ, க்ரீன் சில்லி, புதினா ஒரு கை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான மசாலா ஆட் பண்ணணும். இப்போ இதுவும் நல்லா ரெட் ஆயிடுச்சுங்க. இதில் நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நுணுக்கி வச்ச பொடியை போடணுங்க. பாருங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் ஆஃப் மிளகாத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம கேரட், பீன்ஸ் அண்ட் பீட்ரூட் இது மூணையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு தேவையான சால்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. கூட நான் கொஞ்சம் சோயாவும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம அரிசியை போட்டுடலாங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போடலாம். சரிங்களா, 1:2 தண்ணி ஊற்றுவோம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் ரைஸ் வச்சுருக்குவேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது நல்லா கொதி வந்தோடனே நெக்ஸ்ட் ரைஸை போட்டுட்டு நம்ம குக்கரில் விசில் விடுறவங்க விசில் விடலாம், இல்லை தம் போடணும்னு நினைக்கிறவங்க தம் போட்டுக்கலாம். ஃபைனலாக பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. வெயிட் பண்ணுங்க கொதி வர வரைக்கும். நல்லா கொதிக்கிறேன் பாருங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ ரைஸ் ஆட் பண்றேன். ரைஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா பாயில் ஆகணுங்க. இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கர்ல ப்ரெஷர் வச்சிருக்கேங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கு. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பரா டேஸ்டியா இருக்கு. இதுல வேணா கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. ஃபைனலா ரொம்ப நல்லா இருக்குங்க. கலர்ஃபுல்லா டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.